இடம்பொருள் நேர்கிழக்கு வணக்கம் பாரதி கண்ணம்மா சீரியல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாரதி வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார் கண்ணம்மா இருந்து இப்போ இந்த லுங்கி போஷன்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வீட்டுக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சௌந்தரியாவும் வேணும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க சௌந்தரியா நிம்மதியாக தூங்குணாகவும் வேணும் வந்து இன்னமும் அவன் மனசில் ஏற்றுக்காம தான் நாங்கள் தங்கியிருக்காங்க அங்கே சண்டை போட்டாங்கன்னு வருத்தத்தையும் பயத்துலையும் இருக்காரு இது நடுவில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று கண்ணம்மா கால் பண்ணி கேட்குறாங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கண்ணம்மா வந்து அவர் கிளம்பிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸு சேராயிடுச்சேமா அப்படின்னது அதை நானே தவ ஜாயின் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க ஓ பரவாயில்லையே புருஷன் ஒரு நாள் உங்கள் வீட்டில் தங்கிட்டானா அப்படின்னதுக்கு இல்லைல்ல அவர் வீட்டுக்கு அந்த கெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டாங்க பரவோ விருந்தாளியாவேன் பரவாயில்ல விடு யாருன்னே தெரியாதவங்கிறது வந்து விருந்தாளிங்களுக்கு அழகாக ப்ரொமோஷன் கொடுத்தேன்னு சந்தோஷப்படுக்காங்க சௌந்தரியா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா பாரதி வந்தால் கிண்டல் பண்ணியே தேரணும் கலாய்க்கணும்னு முடிவு பண்ணுறாங்க சௌந்தர் அதே மாதிரி பாரதியும் உள்ளாரவாடியே பாவமாக தலையை குனிஞ்சிட்டு அந்த கையிலலாம் இருக்க கவரை வந்து கையில் கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு அவங்க கூப்பிட்டு எங்கே பார்த்தாங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினாங்கிறாரு ஓ ஃப்ரெண்டாக எந்த ஃப்ரெண்டுப்பா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு பொண்ணு பொண்ணா பொண்ணு வீட்டில் தங்கினியா அப்படின்னு வேணை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும் அவள் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்னு தெரியும் வேற வழி இல்லைன்னா நாங்கள் தங்கினேன் இப்போ நானே இல்லை கொரோனா வேற அங்கே தங்கினேன் கிளம்பி வந்துட்டேன் காலையில் அவ்வளோதான் அதுக்காக நைட்டு வந்து என் ட்ரெஸ் சேரானா இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் இப்படி காமிக்கிறாங்க ஓ லுங்கி போட்டிருந்தானா அவனு சிரிச்சவனே அவன் கிளம்பி ஓடிடுறாரு இவர் இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இங்கே கண்ணம்மா வீட்டில் வந்து கண்ணம்மா வந்து இவரோட இந்த குமாரனோட பேசி குமாரனோட ஹேமா வந்து குமாரனோட ஆட்டோ கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க எனக்கு கார் பிடிக்காதுங்கிறாங்க ஆனால் லக்ஷ்மிக்கு ஆட்டோ பிடிக்காது கார் தான் பிடிக்கும் ஸோ வந்து அப்படியே நீ என்ன மாதிரி இருக்க எப்படின்னே தெரிலன்னு கண்ணம்மா மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறாங்க இது இந்த கா ரகசியம் எப்போ உடையுதுங்கிற அதை பொறுத்து வந்து பார்ப்போம் இதுக்கு நடுவில் அந்த பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாரதி வந்து ஸ்கூலுக்கு போய் ஹேமாக்கு திருப்பி ரீ அட்மிஷன் வாங்குறாரு அப்போ ரீ அட்மிஷன் இங்கே ஸ்கூலில் வாங்குறாருனா எந்த ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்களே எனக்கு புரியவே ஒரு மாதிரி கன்ஃபியூசியாக இருக்குது யூஎஸ்ல அதுக்குள்ள அட்மிஷன்லாம் போட்டாங்களா விசா வாங்கினதுக்கு அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அவங்க வந்து கிளம்புறாரு பாரதி அட்மிஷன் போட்டு போது இப்போ லட்சுமிக்கு வைத்தி வழின்னு ரொம்ப அழுதுட்டுருக்காங்க உடனே இப்போ ஒரு ரெண்டு ஸ்டாஃப் வந்து இவங்க தானே நீங்கள் இங்கே ஒரு பொண்ணுக்கு வயிற்று வழி வாங்க அப்படிங்கிறாங்க வந்து இவர் பார்க்குறாரு வந்து பார்த்தா அரை மணி நேரம் வைத்த வலி அப்படி நிற்க வச்சு அழ வச்சுட்டுருக்காங்க உடனே வந்து இவர் அழ வச்சுட்டுருக்கீங்களா லக்ஷ்மி நான் வரு நான் பார்த்துக்கிறேன் எப்போ கூட கூடுன்னு காரில் கூப்பிட்டு போகிறாரு ஆனால் யாருமே எதுவுமே கேட்கல ஸ்கூல்லேருந்து இப்போ வந்து ஒரு பேரண்ட் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க டாக்டர்னா வந்து தூட்டு போயிடலாமல் என்ன குழந்தை அட்லீஸ்ட் இவர் கார்டியன் கூட அவங்களுக்கு தெரியலங்கிறது வேற விஷயம் ஆக்சுவலாக கார்டியன் இவர் கூப்பிட்டு போகலாம் என்னால் அது தான் வேற விஷயம் ஸோ இதோட கிளம்பி கூப்பிட்டு போகிறாரு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரகசியமே அவருக்கு தெரிய போகுது என்ன நடக்கும்ங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ